கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன் ஆகிய இன்றைய தினம் நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு யூதாசும் நாமும். இந்த தலைப்பு வந்து எனக்கு வெளிப்பட்ட தலைப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த 3 நாளாக எங்களுக்கு ஈஸ்டர் ப்ரோக்ராம் ஷீட்டில் இருந்த தலைப்புகளை வைத்து தான் நான் வந்து பேசினேன். இன்றைய தினம் வந்து எப்போதுமே வந்து சபைகுரு எடுத்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இருக்கும். நம்ம எல்லாருமே சர்ச்சில் இருப்போம். இன்றைக்கி நம்மளால் சர்ச்சைக்கு போக முடியல. அப்படி இருக்கும்போது நான் எதை குறித்து இன்றைக்கி சிந்திக்கணும் அப்படின்னு யோசித்து நான் பைபிளில் எடுக்கும்போது எனக்கு கிடைத்த தலைப்பு தான் இது. ஸோ இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். அது என்ன, யூதாசும் நாமும், யூதாசுக்கும் நம்மளுக்கும் என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து தியானத்துக்குள்ளே போகலாம். யூதாஸை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவர் வந்து இயேசு வந்து காட்டி கொடுத்தார், 30 வெள்ளிக்காசு வாங்கிக்கிட்டு காட்டி கொடுத்தார். ஒரு சுவிசேஷத்தில் வந்து எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, இவருக்கு இவர் மேல் சாத்தான் புகுந்தது, அதன் பெரும் இவர் வந்து போய் காட்டி கொடுத்தார் அப்படின்ட்டு இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது இந்த யூதாஸ் வந்து பிற்காலங்களில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பெயராக தான் இருந்தது. அதுக்கு காரணம் த காஸ்பிள் ஆஃப் ஜூடாஸ் அப்படின்னு ஒன்று கைக்கு கிடச்சது தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இப்போ கையில் வச்சிட்ருக்கிற த ஹோலி பைபிள் எல்லா கையிலையும் ஒரே கைண்ட் ஆஃப் வேர்ஷன் தான் இருக்குது. அது 4th century நம்மளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஒரிஜினலாக நம்மளுக்கு கையில் கிடச்சிது. தள்ளுபடி ஆகாமங்கள் அப்படின்னு சிலது இருக்குது, அப்போ கிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேக்ஸிமம் பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் தள்ளப்பட்டிருக்க ஆகமங்களை தான் தள்ளுபடி ஆகமம்னு வச்சுருக்காங்க. ஒருவேளை புதிய ஏற்பாட்டிலேருந்து சில ஆகமங்கள் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பாக இது இந்த காஸ்பல் ஆஃப் ஜூடாஸாக இருக்கும், காஸ்பல் ஆஃப் மேரின்னு ஒன்று இருக்கான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றின தெளிவு வந்து விக்கிபீடியாவில் தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். மற்ற விஷயங்கள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தாண்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4 சுவிசேஷ பகுதிகள்லேயும் யூதாஸை வந்து குற்றப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த த காஸ்பல் ஆஃப் ஜூடாஸில் யூதாஸ் வந்து குற்றம் செய்யலை, இயேசு சொல்லியதை தான் அவர் செய்தார், இது முன் குறிக்கப்பட்ட விஷயங்களை தான் அவர் செய்தார் அப்படின்னு இருக்குது. சில சர்ச்சைக்குரிய புறம்பான விஷயங்கள் வந்து அதில் எழுதியிருக்கக்கூடியதுனால் இந்த ஒரு ஆகமம் வந்து தள்ளப்பட்டிருக்கு. சரி, நம்ம ஆக்சுவலி இந்த ஆராய்ச்சிக்காக நம்ம இன்னைக்கு வரல. யூதாஸும் நாமும் அப்படின்னும்போது யூதாஸ் தவறு செய்தார், நம்ம குற்றமற்றவர்களா? யூதாசாது தன்னுடைய தவறை உடனே உணர்ந்து கொண்டார். நம்ம செய்தது தவறா என்னன்னே தெரியாமல் நிறையா தவறுகள் செய்துட்ருக்கோம். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் மாரல்ஸ். நான் இந்த காரணத்துக்காக தான் இப்படி செய்தேன்னு நியாயப்படுத்தி கொள்ளவும் செய்கிறோம். ஆனால் யூதாஸ் தவறு செய்த உடனே அதை குறித்து மனம் வருந்தி உடனே மறித்து போனார்னு இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயம் யோசித்து பார்க்கணும். யூதாஸ் காட்டி கொடுத்தாரு. யூதாஸ் இப்படி நினச்சிருக்கலாம்ல, யூதாஸ் அறிந்த கிறிஸ்தியார், அதிசயங்களை மட்டுமே செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை தான் யூதாஸ் பார்த்துட்ருக்கார். சாஸ்திரிகள்லாம் வந்து ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்கும்போது வார்த்தைகளால் அவரை மடக்கி போடுவார். பிசாசனால் சோதிக்கப்பட்ட போது கூட வேத வாக்கியங்களால் அவரை மடக்கி போடுவார். இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒருவேளை நம் காட்டி கொடுத்தால் கூட இவர் கண்டிப்பாக தப்பிச்சிடுவார். இவரை கைது செய்ய போடக்கூடிய பிரதான ஆசாரியர்கள்கிட்ட வார்த்தையினால் அவர்களை மடக்கி போடுவார், இல்லை ஏதாவது அற்புதம் செய்வார் அப்படின்னு நினைத்து கூட யூதாஸ் காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் யூதாஸ்க்கு தெரியாது இவர் ஆணிகள் பின்னே தன்னை முடக்கி கொண்டு அமைதியாக இருப்பார்னு யாருமே எதிர்பார்க்கலை. ஸோ நான் இங்கே யூதாஸ் செய்த குற்றத்தை வந்து நியாயப்படுத்தலை. ஒருவேளை இப்போ நம்ம செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் நம்மளே ஒரு மோரல் சொல்லிக்கிறோம், நான் இதனால தான் செஞ்சேன் அதனால தான் செஞ்சேன்னு. ஒருவேளை அவருக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, நீ ஏன் இதனால் செய்த ஏன் காட்டி கொடுத்த, எதனால் காட்டி கொடுத்த அப்படின்னா, ஒருவேளை அவர் இப்படி கூட பதில் அளித்திருந்துக்கலாம். ஆனால் ஏசப்பா ஏன் அப்படி செய்தார், எல்லாமே முன் குறிக்கப்பட்டது, திஸ் இஸ் காட்ஸ் பிளான் அப்படிங்கிறது ஏசப்பாக்கு தெரியும். இப்போ எனக்கு இன்றைக்கு வெளிப்பட்ட விஷயங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். என்
பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இது சங்கீதத்தில் உள்ள வசனம். ஏசப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கார், சங்கீத புஸ்தகத்திலும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் நடக்கும்படி, அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கும்படி நடக்கும்னு. இப்போ இதுவும் நடந்தாயிற்று. ஸோ எவ்ரி திங் இஸ் காட்ஸ் பிளான். அடுத்தது, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேறிற்று. குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள். எதை கொடுத்தார்கள் குயவனுடைய நிலத்திற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தைய வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யூதாஸ் 30 வெள்ளி காசை கொண்டு போய் எங்கே போடுறார், ஆலயத்தில் வீசுகிறார். இப்படி வீசப்பட்ட காசை எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, காணிக்கை பெட்டியில் போட இயலாது, ஏன்னா இது பாவமான பணம். அப்படி இருக்கும்போது இது எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, குயவனின் நிலத்தை வாங்குவதற்காக பயன்படுத்துகிறாங்க. எதற்கு, அந்நிய மனுஷனை மனுஷனின் பிணத்தை புதைப்பதற்கான இடத்தை அங்கே என்ன பண்ணுறாங்க, வாங்குகிறாங்க. இதுவும் காட்ஸ் பிளான். இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் நான் இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சதில் எனக்கு கிடச்ச விஷயம். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலி எரேமியாவில் இல்லை. சகரியா 11:13 வசனத்தில் கர்த்தரனை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நீ, நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளி காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறது தான் அங்கே நிறைவேறியிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் காட்ஸ் பிளான். ஓகே, இந்த குயவனோட குயவனுக்கு கொடுத்த பணம் அது என்ன, அது எதுக்காக வாங்கினாங்க அந்த இடத்த, இதுக்கு பிந்தைய வசனம் மத்தேயு 27:11 படித்து பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் கூட அதை வந்து தி ஃபீல்ட் ஆஃப் பிளட் அப்படிங்கிற ஒரு இடம் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துல அந்நியர்களை புதைத்திருக்கிறார்கள். அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் ஜெருசலேமில் அந்த ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நான் இப்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா புஸ்தகத்தில் 53:5 இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் மட்டுமே நாம் குணமாக முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் காட்ஸ் பிளான். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். இது யார் சொல்கிறது, ஏசப்பா சொல்கிறார். ஏசப்பா தன் வந்த வேலை முடிந்தது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவர் சில காரியங்கள் நமக்காக செய்கிறார். அதில் ஒன்று தான் இந்த ராஜ்யம், புதிய ராஜ்யத்தை நமக்காக உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நம்ம சுதந்திரர்களாக இருக்கிறோம். அப்படி சுதந்திரர்களாக இருக்கிற நாம் நியாயப்பிரமாணத்தை ஏசப்பா கை கொண்டு நடத்தியது போல நாம் நடத்துகிறோமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கூறியிருக்கிறபடி நிறைவேறிற்று, எழுதியிருக்கிறபடி நிறைவேறிற்று அப்படின்னு ஏசப்பா வாயின் வழி வரக்கூடிய வசனங்களை இனி வரும் காலங்களில் நீங்கள் படிச்சிங்கன்னா, அதுக்கு துணையான வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இணையத்தில் தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதையும் போய் படிங்க. அப்போ தான் தீர்க்க தரிசனமும் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணமும் எப்படி நிறைவேறப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் ஆழ்ந்து புரியும். இப்போ இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வசனங்களை பார்ப்போம். பட்டயமே, என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மெய்ப்பனை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சுதறிப்போம், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திருப்ப வைப்பேன் அப்படின்னு சகரியா 13:7 சொல்லுது. இதுக்கு பின்னாடி இருக்க வசனம் தான் இதுக்கான விளக்கங்களை சொல்லுது. இன்றைய காலகட்டங்களை கொடுத்து கூட சொல்கிறதா எனக்கு புரியுது.
தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். மூன்றாம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். மூன்றாம் பங்கு மீதியாயிருக்கும். அந்த மூன்றாம் பங்கு பற்றி அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அந்த மூன்றாம் பங்கை நான் ஆக்கினைக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அந்த மூன்றாம் பாகமான ஜனங்கள் நம்ம தானா அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இருக்கணும். அடுத்தது நம்மளுக்கு ஏசப்பா என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, மத்தியில் இருக்குது ஒரு புது உடன்படிக்கை நம்மளோட செய்கிறார். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டாக்கும் படி அப்படிங்கிற வாக்கியம் மத்தியில் மட்டும்தான் இருக்குது, மார்க்லேயும் லூக்காலேயும் இல்லை. அப்போ எதற்காக அவர் தன்னை ஜீவ பலியாக்கி கொள்கிறார்? நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அவர் தன்னை ஜீவ பலியாக ஆக்கிக் கொள்கிறார். அதுவே நமக்கும் ஏசப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. மார்க்கில் என்ன சொல்லியிருக்கார்? இது அநேகருக்காக சிந்தப்படுகிற, அகெயின் சேம் மீனிங், இன்டர்ப்ரிட்டேஷன் வேறு வேறு மாதிரி எழுதியிருந்தாலும் சேம் மீனிங் தான். அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறதுன்னு இருக்குது. அடுத்தது, என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. சரிங்களா, இப்போது இதுதான் நம்மளுக்கும் இயேசுக்கும் இருக்கிற ஒரு புதிய உடன்படிக்கை. இதை நமக்காக செய்துட்டு தான் அவர் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டார். அப்படிப்பா நம்மளுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு சொல்லி விசுவாச பிரமாணம் சொல்கிறோம். அப்போ ஏசப்பா செய்த கிரியையும் தாண்டி கிரியைகளை நம்ம செய்துட்டுருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு நாமே கேள்விகளை எழுப்பி கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வீடுகளில் முடங்கி கிடக்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இந்த மாதிரியான இறை சிந்தனைகளை நமக்குள் வளர்த்து கொள்ளணும், கேள்விகளை எழுப்பணும், அதற்கான விடையையும் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேடணும். இதுதான் ஏசப்பா நமக்கு கொடுக்குற அட்வைஸ். நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கள். ஏசப்பா என்ன வேலை செஞ்சார்? அவரை தாண்டி, அவர் செஞ்ச வேலை இல்லாமல் அவரை தாண்டி நம்ம பெரிய வேலை செய்யணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த வேலை இல்லாமல் என்னையும் தாண்டி செய்வான்னு சொல்லிட்டு போயிருக்கார். அப்போ அவர் பிரசங்க வேலை செய்தார், நம்ம பிரசங்க வேலை செய்யணும். செய்ய முடியுமா? அப்படி நீங்கள் செய்கிறீங்க, பிரசங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னா, பிரசங்கம் செய்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அதுக்கு வேதத்தில் பதிலும் இருக்குது. ஏசாயா புஸ்தகத்தில் 54:17 படித்து பாருங்கள். உனக்கு விரோதமாய் உருவாகப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீங்கள் பிரசங்க வேலையை கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. கர்த்தர் உங்களுடைய இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார். எப்படி தொடங்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி பிரசங்கிக்கிறது, எப்படி வாழ்க்கையை கிறிஸ்துவ பாதையில் செலுத்துறது அப்படின்னு குழம்பிட்டே இருக்க வேணாம். எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு ரோல் மாடலாக இருந்தீங்கன்னா, ரோல் மாடலாக நீங்கள் நடந்துக்கிட்டால் அதுவும் ஒரு நல்ல பிரசங்க வேலை தான். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அதனால் பொறுமையாக இருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த கிரியையை தொடர்ந்து செய்வோம். ஆமென்.